மக்களின் சந்ததியிலிருந்து உற்பத்தி செய்தது கொண்டே தான் நாடியவரை உங்களுக்கு பதிலாக ஆக்கிவிடுவான். நிச்சயமாக உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட தயாமத் வந்துவிடும். அதை நீங்கள் தடுத்துவிட முடியாது. நபியே கூறும், என்னுடைய கூட்டத்தாரே, நீங்கள் உங்கள் நிலைமைக்கு ஒப்ப காரியங்களை செய்து கொண்டிருங்கள். நானும் காரியங்கள் செய்து கொண்டிருப்பவனே. அப்பால் இவ்வுலகத்தின் இறுதி முடிவு யாருக்கு நலமாக இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நிச்சயமாக அநியாயக்காரர்கள் வெற்றி பெறமாட்டார்கள். அல்லாஹ் உண்டாக்கிய விளைச்சலிலிருந்தும் கால்நடைகளிலிருந்தும் அல்லாஹுவுக்கு என ஒரு பாகத்தை ஏற்படுத்தினார்கள். இன்னும் அவர்களின் எண்ணப்படி இது அல்லாஹுவுக்கு என்றும் இது எங்களுடைய இணை தெய்வங்களுக்கு என்றும் சொல்கிறார்கள். அவர்கள் தங்கள் தெய்வங்களுக்கு என்று குறிப்பிட்ட பாகத்தில் எதுவும் அல்லாஹுவுக்கு சேர்வதில்லை. அல்லாஹுவுக்கு ஆகியிருப்பது அவர்கள் தெய்வங்களுக்கு சேரும் என்றும் சொல்கிறார்கள். அவர்கள் செய்யும் இம்முடிவு மிகவும் கெட்டதாகும். இவ்வாறே இணை வைப்போரில் பெரும்பாலோருக்கு அவர்களுடைய குழந்தைகளையே கொலை செய்வதை அவர்களுடைய தெய்வங்கள் அழகாக்கி வைத்துள்ளன. அவர்களை நாசப்படுத்தி அவர்களுடைய மார்க்கத்தையும் குழப்பத்தில் ஆக்கிவிட்டனர். அல்லாஹ் நாடியிருந்தால் அவர்கள் அப்படி செய்திருக்க மாட்டார்கள். எனவே நபியே, நீர் அவர்களையும் அவர்களுடைய பொய்யான கூற்றுகளையும் விட்டு விலகிவிடுவீராக. இன்னும் அவர்கள் தம் கால்நடைகளை குறிப்பிட்டு ஆடு, மாடு, ஒட்டகம், விவசாயத்தில் காணும் இந்த விளைச்சல் ஆகியவற்றை நாம் விரும்புபவர்களை தவிர வேறு யாரும் புசிப்பது தடுக்கப்பட்டுள்ளது என்று கூறுகின்றனர். மேலும் சில கால்நடைகளை சவாரி செய்யவும் சுமைகளை சுமந்து செல்லவும் பயன்படுத்துவது தடுக்கப்பட்டுள்ளது என்றும், இன்னும் சில கால்நடைகளை அறுக்கும் போது அல்லாஹுவின் பெயரை கூறக்கூடாது என்றும் அல்லாஹுவின் மீது பொய்யாக கற்பனை செய்து சொல்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுடைய பொய் கூற்றுக்களுக்காக அவர்களுக்கு கூலி கொடுப்பார். மேலும் அவர்கள், இந்த கால்நடைகளின் வயிற்றில் இருக்கும் குட்டிகள் எங்கள் ஆண்களுக்கு மட்டுமே சொந்தம், அவை எங்கள் பெண்களுக்கு தடுக்கப்பட்டுள்ளன, அவை செத்து பிறந்தால் அவற்றில் அவர்களுக்கும் பங்கு உண்டு என்றும் கூறுகிறார்கள். அவர்களுடைய இந்த பொய்யான கூற்றுக்கு அவன் தக்க கூலி கொடுப்பான். நிச்சயமாக அவன் பூரண ஞானமுடையவனும் யாவற்றையும் அறிந்தவனுமாக இருக்கின்றான். எவர்கள் அறிவில்லாமல் மூடத்தனமாக தம் குழந்தைகளை கொலை செய்தார்களோ, இன்னும் தங்களுக்கு அல்லாஹ் உன்ன அனுமதித்திருந்ததை அல்லாஹுவின் மீது பொய் கூறி ஆகாது என்று தடுத்துக் கொண்டார்களோ, அவர்கள் நிச்சயமாக நஷ்டமடைந்து விட்டார்கள். அவர்கள் தீய வழியில் சென்று விட்டனர். ஒரு நேர்வழியில் நடப்பவர்களாக இல்லை. பந்தல்களில் படரவிடப்பட்ட கொடிகளும் படரவிடப்படா செடிகளும் பேரீத்த மரங்களும் உள்ள சோலைகளையும் புசிக்கத்தக்க விதவிதமான காய் கறி தானியங்களையும் ஒன்றுபோலும் வெவ்வேறாகவும் தோற்றமளிக்கும் ஜெய்தூன், ஒலிவம், மாதுளை ஆகியவற்றையும் அவனே படைத்தான். ஆகவே அவை பலனளித்தால் அவற்றின் பலனில் இருந்து புசியுங்கள். அவற்றை அறுவடை செய்யும் காலத்தில் அதற்குரிய கடமையான பாகத்தை கொடுத்து விடுங்கள். வீண் விரயம் செய்யாதீர்கள். நிச்சயமாக அவன் அல்லாஹ் வீண் விரயம் செய்பவர்களை நேசிப்பதில்லை. இன்னும் கால்நடைகளில் சில சுமை சுமப்பதற்கும் சில உணவுக்காகவும் உள்ளன. அல்லாஹ் உங்களுக்கு அளித்ததிலிருந்து உண்ணுங்கள். நீங்கள் ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான பகைவனாவான். நபியே, அம்மக்களிடம் கால்நடைகளில் 8 வகைகள் உள்ளன. செம்மறியாட்டில் ஆண் பெண் இருவகை, வெள்ளாட்டில் ஆண் பெண் இருவகை. அவன் அல்லாஹ் ஆண் இரண்டையும் ஹராமாக்கிவிட்டானா, அல்லது பெட்டை இரண்டையும் ஹராமாக்கிவிட்டானா, அல்லது அவ் இரு வகைகளிலும் உள்ள பெண்களின் கர்ப்பங்களில் உள்ளவற்றையா அவன் தடுத்திருக்கின்றான்? நீங்கள் உண்மை கூறுபவர்களாக இருந்தால் இதனை ஆதாரத்துடன் எனக்கு அறிவியுங்கள் என்று கேட்பீராக. இன்னும் ஒட்டகையில் ஆண் பெண் இருவகை, மாட்டிலும் பசு காளை இருவகை உண்டு. இவ்விரு வகையில் உள்ள ஆண்களையா அல்லது பெட்டைகளையா, அல்லது இவ்விரு வகையில் உள்ள பெட்டைகளின் கர்ப்பங்களில் உள்ளவற்றையா இறைவன் தடுத்திருக்கின்றான்? இவ்வாறு அல்லாஹ் கட்டளையிட்டதாக கூறுகிறீர்களே, அச்சமயம் நீங்கள் சாட்சியாக இருந்தீர்களா என்றும் நபியே நீர் கேளும். மக்களை வழிகெடுப்பதற்காக அறிவில்லாமல் அல்லாஹுவின் மீது பொய் கற்பனை செய்பவனை விட அதிக அநியாயக்காரன் யார்? நிச்சயமாக அல்லாஹ்
இத்தகைய அநியாயக்கார கூட்டத்தினருக்கு நேர் வழிகாட்ட மாட்டான். நபியே, நீர் கூறும், உண்பவர்கள் புசிக்கக்கூடியவற்றில் எதுவும் தடுக்கப்பட்டதாக எனக்கு வஹி மூலம் அறிவிக்கப்பட்டதில் நான் காணவில்லை. தானாக இறந்த பிராணியாகவோ வடியும் இரத்தமாகவோ பன்றியின் மாமிசமாகவோ இருந்தால் அன்றி இவையெல்லாம் தடுக்கப்பட்டுள்ளன. ஏனெனில் இவை நிச்சயமாக அசுத்தமாக இருக்கின்றன. அல்லது அல்லாஹ் அல்லாதவற்றின் பெயர் சொல்லி அறுக்கப்பட்ட பிராணிகளில் இருந்தால் அன்றி அதுவும் தடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் எவரேனும் நிர்பந்திக்கப்பட்டு வரம்பை மீறாமலும் பாவம் செய்ய நினைக்காமலும் புசித்துவிட்டால் அவர் மீது குற்றமாகாது. ஏனெனில் நிச்சயமாக உங்கள் இறைவன் மிக்க மன்னிப்போனாகவும் பெருங்கருணை உடையவனாகவும் இருக்கின்றான். நகத்தை உடைய அனைத்தையும் யூதர்களுக்கு நாம் ஹராமாக்கி இருந்தோம். ஆடு மாடு ஆகியவற்றில் அவற்றின் முதுகுகளிலோ அல்லது வயிறுகளிலோ அல்லது எலும்புகளுடன் கலந்தோ இருக்கும் கொழுப்பை தவிர மற்ற அவற்றின் கொழுப்பையும் ஹராமாக்கினோ. அவர்கள் வேண்டும் என்றே மாறு செய்ததற்கு கூலி கொடுத்தோ. நிச்சயமாக நாம் தான் மெய் கூறுகிறோம். நபியே, இவர்கள் உம்மை பொய்ப்பிப்பார்களானால் உங்களுடைய இறைவன் விசாலமான கருணை உடையவன்தான். எனினும் குற்றம் செய்த கூட்டத்தாரை விட்டு அவன் தண்டனை தடுக்கப்பட மாட்டாது. அல்லாஹுவுக்கு இணை வைக்கும் முஷ்ரிக்குகள், அல்லாஹ் நாடியிருந்தால் நாங்களும் எங்கள் மூதாதையர்களும் இணை வைத்திருக்க மாட்டோம். நாங்கள் எந்த பொருளையும் எங்கள் விருப்பப்படி ஹராமாக்கி இருக்கவும் மாட்டோம் என்று கூறுவார்கள். இப்படித்தான் இவர்களுக்கு முன் இருந்தவர்களும் நமது தண்டனையை அனுபவிக்கும் வரை பொய்ப்பித்துக் கொண்டிருந்தார்கள். ஆகவே அவர்களை நோக்கி, இதற்கு உங்களிடம் ஏதாவது ஆதாரம் உண்டா? இருந்தால் அதை எமக்கு வெளிப்படுத்துங்கள். உங்களுடைய வீணான எண்ணங்களை தவிர வேறு எதையும் நீங்கள் பின்பற்றவில்லை. நீங்கள் பொய்வாதமே புரிகின்றீர்கள் என்று நபியே நீர் கூறும். நிரப்பமான அத்தாட்சி ஹுஜ்ஜத்துல் பாலிகா அல்லாஹ்விடமே உள்ளது. அவன் நாடியிருந்தால் உங்கள் யாவரையும் அவன் நல்வழியில் செலுத்தி இருப்பான் என்று கூறும். நிச்சயமாக அல்லாஹ்தான் இதனை ஹராமாக்கினான் என சாட்சி சொல்லக்கூடிய உங்கள் சாட்சிகளை கொண்டு வாருங்கள் என்று கூறும். அவர்கள் சாட்சிகளை கொண்டு வந்தால் அவர்கள் பொய்யராகவே இருப்பர். அவர்களுடன் சேர்ந்து சாட்சி சொல்ல வேண்டாம். நம் வசனங்களை பொய்ப்பிக்கின்றவர்கள் மறுமையை நம்பாதவர்கள் ஆகியோரின் வீணான மன இச்சைகளை நீர் பின்பற்ற வேண்டாம். ஏனெனில் அவர்கள்தாம் தங்கள் இறைவனுக்கு பல தெய்வங்களை இணையாக்குகின்றனர். வாருங்கள், உங்கள் இறைவன் உங்கள் மீது விலக்கி இருப்பவற்றையும் ஏறி இருப்பவற்றையும் நான் ஓதி காண்பிக்கிறேன். எப்பொருளையும் அவனுக்கு இணையாக வைக்காதீர்கள். பெற்றோர்களுக்கு நன்மை செய்யுங்கள். வறுமைக்கு பயந்து உங்கள் குழந்தைகளை கொல்லாதீர்கள். ஏனெனில் உங்களுக்கும் அவர்களுக்கும் நாமே உணவளிக்கின்றோம். மானக்கேடான செயல்களின் பக்கம் வெளிப்படையாகவோ இரகசியமாகவோ நெருங்காதீர்கள். அல்லாஹ் தடுத்துள்ள எந்த ஓர் ஆத்மாவையும் நியாயமானதற்கு அல்லாமல் கொலை செய்யாதீர்கள். இவற்றை நீங்கள் உணர்ந்து கொள்வதற்காக இறைவன் உங்களுக்கு இவ்வாறு போதிக்கிறான். அனாதையின் பொருளின் பக்கம் அவன் பிராயத்தை அடையும் வரையில் அழகான முறையிலின்றி நீங்கள் நெருங்காதீர்கள். அளவையும் நிறுவையையும் நீதத்தை கொண்டு நிரப்பமாக்குங்கள். நாம் எந்த ஆத்மாவையும் அதனால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவு நாம் கஷ்டப்படுத்துவதில்லை. நீங்கள் எதை பேசினாலும் அதனால் பாதிக்கப்படுபவர் நெருங்கிய உறவினராக இருந்த போதிலும் நியாயமே பேசுங்கள். அல்லாஹுவுக்கு நீங்கள் கொடுத்த உறுதிமொழியை நிறைவேற்றுங்கள். நீங்கள் நினைவு கூர்ந்து நடந்து கொள்ளும் பொருட்டே அல்லாஹ் உங்களுக்கு இவ்வாறு போதிக்கிறான். நிச்சயமாக இதுவே என்னுடைய நேரான வழியாகும். ஆகவே இதனையே பின்பற்றுங்கள். இதர வழிகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். அவை உங்களை அவனுடைய வழியை விட்டு பிரித்துவிடும். நீங்கள் நேர்வழியை பின்பற்றி பயபக்தி உடையவர்களாக இருப்பதற்கு இவ்வாறு அவன் உங்களுக்கு போதிக்கிறான். நன்மை செய்பவர்களின் மீது நமது அருளை பூர்த்தியாக்கும் பொருட்டு பின்னர் மூசாவுக்கு நாம் ஒரு வேதத்தை கொடுத்தோம். அதில் ஒவ்வொரு விஷயமும் தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளது. அது நேர்வழியாகவும் அருளாகவும் இருக்கிறது. அவர்கள் தங்கள் இறைவனை சந்திப்போம் என்று உறுதி கொள்ளும் பொருட்டே அதை கொடுத்தோம். மனிதர்களே, இதுவும் வேதமாகும். இதனை நாமே இறக்கி வைத்துள்ளோம்.
இது மிக்க பாக்கியம் வாய்ந்தது. ஆகவே இதனை பின்பற்றுங்கள். இன்னும் அவனை அஞ்சி பாவத்தை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். நீங்கள் இறைவனால் கிருபை செய்யப்படுவீர்கள். இதற்கு முன்னர் இரு கூட்டத்தினர் மீது மட்டுமே வேதம் இறக்கப்பட்டது. ஆகவே நாங்கள் அதனை படிக்கவும் கேட்கவும் முடியாமல் பராமுகமாகிவிட்டோம் என்று நீங்கள் கூறாதிருக்கவும், அல்லது மெய்யாகவே எங்கள் மீது ஒரு வேதம் அருளப்பட்டிருந்தால் நிச்சயமாக நாங்கள் அவர்களை விட மிக்க நேர்மையாக நடந்திருப்போம் என்று நீங்கள் கூறாதிருக்கும் பொருட்டும் இவ்வேதத்தை அருளினோம். ஆகவே உங்களுடைய ரப்பிடம் இருந்து மிக தெளிவான வேதமும் அறிகுறியும் நேர்வழியும் அருளும் வந்துவிட்டது. எவன் ஒருவன் அல்லாஹுவின் வசனங்களை புறக்கணித்து அவற்றை விட்டு விலகிவிடுகின்றானோ அவனை விட அதிக அநியாயக்காரன் யார்? நம்முடைய வசனங்களை விட்டு விலகிக் கொள்கிறவர்களுக்கு அவர்கள் விலகிக் கொண்ட காரணத்தால் கொடிய வேதனையை கூலியாக கொடுப்போம். மலக்குகள் அவர்களிடம் நேரில் வருவதையோ, அல்லது உம் இறைவனே அவர்களிடம் வருவதையோ, அல்லது உம் இறைவனின் அத்தாட்சிகளில் சில வருவதையோ அன்றி வேறெதனையும் அவர்கள் எதிர்பார்க்கின்றனரா? உம்முடைய இறைவனின் அத்தாட்சிகளில் சில வரும் அந்நாளில் இதற்கு முன்னால் நம்பிக்கை கொள்ளாமலும் யாதொரு நன்மையையும் சம்பாதிக்காமலும் இருந்துவிட்டு அந்நாளில் அவர்கள் கொள்ளும் நம்பிக்கை எவ்வித பலனையும் அவர்களுக்கு அளிக்காது. ஆகவே அவர்களை நோக்கி, அந்த அத்தாட்சிகளை நீங்களும் எதிர்பாருங்கள், நாமும் எதிர்பார்க்கிறோம் என்று நபியே நீர் கூறும். எவர்கள் தங்களுடைய மார்க்கத்தை தம் விருப்பப்படி பலவாறாக பிரித்து பல பிரிவினர்களாக பிரிந்து விட்டனரோ அவர்களுடன் நபியே உமக்கு எவ்வித சம்பந்தமும் இல்லை. அவர்களுடைய விஷயமெல்லாம் அல்லாஹுவிடம் உள்ளது. அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றை பற்றி முடிவில் அவனே அவர்களுக்கு அறிவிப்பான். எவர் ஒருவர் ஒரு நன்மையை செய்கிறாரோ அவருக்கு அதுபோல் 10 பங்கு நன்மை உண்டு. எவர் ஒருவர் ஒரு தீமையை செய்கிறாரோ அதை போன்ற அளவுடைய கூலியே கொடுக்கப்படுவார். அவர்கள் அநியாயம் செய்யப்படவும் மாட்டார்கள். நபியே நீர் கூறும், மெய்யாகவே என் இறைவன் எனக்கு நேரான பாதையின் பால் வழிகாட்டினார். அது மிக்க உறுதியான மார்க்கமாகும். இப்ராஹீமின் நேர்மையான மார்க்கமுமாகும். அவர் இணை வைப்பவர்களில் ஒருவராக இருக்கவில்லை. நீர் கூறும், மெய்யாக என்னுடைய தொழுகையும் என்னுடைய மற்ற வணக்கங்களும் என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் எல்லாமே அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹுவுக்கே சொந்தமாகும். அவனுக்கு யாதோர் இணையும் இல்லை. இதை கொண்டே நான் ஏவப்பட்டுள்ளேன். அவனுக்கு வழிபட்டவர்களில் முஸ்லிம்களில் நான் முதன்மையானவன் என்றும் கூறும். அல்லாஹுவை அன்றி மற்ற எவரையாவது நான் இறைவனாக எடுத்துக் கொள்வேனா? எல்லா பொருட்களுக்கும் அவனே இறைவனாக இருக்கின்றான். பாவம் செய்யும் ஒவ்வொரு ஆத்மாவும் தனக்கே கேட்டை தேடிக்கொள்கிறது. ஓர் ஆத்மாவின் பாவச் சுமையை மற்றோர் ஆத்மா சுமக்காது. பின்னர் நீங்கள் அனைவரும் உங்கள் இறைவன் பக்கமே திரும்பிச் செல்ல வேண்டியிருக்கிறது. அப்போது நீங்கள் பிணங்கி விவாதம் செய்து கொண்டிருந்தவை பற்றி அவன் உங்களுக்கு அறிவிப்பான் என்று நபியே நீர் கூறும். அவன்தான் உங்களை பூமியில் பிரதிநிதிகளாக ஆக்கினான். அவன் உங்களுக்கு கொடுத்துள்ளவற்றில் உங்களை சோதிப்பதற்காக உங்களில் சிலரை விட பதவிகளில் உயர்த்தினான். நிச்சயமாக உம் இறைவன் தண்டிப்பதில் விரைவானவன். மேலும் அவன் நிச்சயமாக மன்னிப்பவன், மிக்க கருணையுடையவன்.